Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends. Welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இஃப்தர் ரெசிபியில நம்ம பார்க்க போறது நல்லா ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் பார்க்க போறோம். நோம்பு நேரத்தில் மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே ரெகுலராக பழம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப பழம் நல்லது. டெய்லியும் ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி பழகிக்கணும். இந்த நோம்பு நேரத்தில் நம்ம எல்லா பழமும் கலந்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நல்ல பழம்லாம் கலந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நான் 1 லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நான் 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். கஸ்டர்ட் பவுடரில் சூடு இல்லாத பாலை ஊற்றி நல்லா இது மாதிரி ஃபைனாக கரைச்சிக்கணும். அதையும் இதில் சேர்த்துறணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதுனால ஒரு க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. நல்லா கலந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா இதே மாதிரி நல்லா கிருமியாக வந்துடும். அதை அப்படியே ஆற வச்சுருவோம். ஒரு பவுல் எடுத்து 2 செவ்வாழை நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பழம் கையில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 5-6 சீடு எடுத்துகிட்டு பேரிச்சம் பழம் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு ஆப்பில் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது நமக்கு ஸ்மாஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழைப்பழமும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். எல்லா பழமும் நம்ம போட்டு செய்கிறதுனால பசங்களுக்கு நம்ம எல்லா ஃப்ரூட்டும் கொடுத்த திருப்தி இருக்கும். இந்த அளவு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு பண்ணால் போதும். அடுத்து நம்ம காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்துட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பால் எடுத்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி அதையும் நல்லா கலந்துட்டு உங்கள் வீட்டில் எந்த பழம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத பழமாக பார்த்துக்கோங்க. சப்போட்டா, பப்பாளி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புளிப்பாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் முந்திரி ஒரு 10-15 முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் கலந்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நம்ம நோம்பு துறக்கும் போது எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது முக்கியமான பொருள் வந்து இது எல்லா ஜூஸ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம் பிசின் இது வந்து நோம்புனால நமக்கு ஏற்படுற உடம்பு சூடை வந்து நல்லா குறைச்சி தரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைனலாக மாதுளை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடுவோம். நோம்பு நேரங்களில் நம்ம பழம் நிறையா வாங்குவோம். ஒரே பழத்தை 2 கிலோ 3 கிலோன்னு வாங்காமல் மிக்சர் ஃப்ரூட்டாக நம்ம வாங்கி சாப்பிடும்போது எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது மாதிரி ஐட்டமும் நம்ம பண்ணிக்கலாம். அடிக்கடி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் நம்ம எப்படி செய்யறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா அதையும் பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நோம்பு நேரத்தில் நல்லா எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.